அப்படிங்களா? டைரக்டர் வராரு, நீங்க பேசுங்க. வாங்க சார், வணக்கம். உட்காருங்க. வணக்கம். அந்த டெக் பேப்பர் கொஞ்சம் ரஞ்சினி, இது கொஞ்சம் முக்கியமான சீன். சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டானா? கெடுத்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் கேட்டு நீங்க போறீங்க. கிழிசல் மேல இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப பயப்படுறவன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் போறேன். என்னடியாச்சு? என் தங்கச்சி கிட்ட என்னடா சொன்னேன்? கீழே இருக்கிற கிழிசல் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்குமேனு சொன்னேன். அப்படியா? பணம், அந்த பணம் இருந்துதான் உன் அப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களா? அந்த பணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். எப்படி சம்பாதிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லடி, எதுக்காக சம்பாதிக்கிறேங்கிறது தான் பிரச்சனை. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். அவன் சம்மதத்தை கேட்கறதுக்காக அவனை தேடி நீங்க போறீங்க. நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணு, அதனால தனியா போறங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. டயலாக் பேப்பர் கொடுங்க. விசரின் பண்ணுவோமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஸ்வநாத். என் பெட்ரூம்ல பொம்பளைங்க நுழையறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதே இல்ல. ஆல் ஆர் வெல்கம். பை த பை, நீ யாரு? விஜயாவா? இல்ல, கீதாவா? இல்ல, லக்ஷ்மி? இல்ல. பொதுவா இந்த மூணு பேரும் தான் என்ன நைட்ல தேடி வருவாங்க. நான் யாருன்னு தெரியலையா? முதல் ரவுண்டா இருந்தா கரெக்டா சொல்லியிருப்பேன், இது மூணாவது ரவுண்டு. ஐ எம் சாரி, யாரும் நீயே சொல்லிட. என் பேர் சுசீலா. உன்னை நம்பி மோசம் போன சாந்தியோட அக்கா. ஓ, கற்பு மானம் மரியாதைன்னு பழைய பஞ்சாங்கம் பாடி நியாயம் கேட்க வந்திருக்கியாக்கும்.
இந்தா இதுல எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு இந்த கட்டு வேணாம், என் தங்கச்சி கழுத்துல கட்டுற அந்த தாலி கட்டு தான் வேணும். கல்யாணமா? யூ மீன் மேரேஜ்? நியாயப்படி என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சினோம். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே நீ கெஞ்சினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். மிஸ்டர் விஸ்வநாத், இது கத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல குத்துனா செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். பயப்படாதீங்க, நான் உங்களை குத்த மாட்டேன். நீங்க செத்துட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும். சரி, இப்படி ஏமாந்துட்டாலன்னு அவளை குத்தி கொண்டுடலாம். ஆனா உங்களை மாதிரி விஸ்வநாத்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட மானத்தை பறிப்பீங்களோ, அதனால என்ன நானே குத்திட்டு சாக போறேன். குழப்பமா இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போலனா என் தங்கச்சி போலீஸுக்கு போன் பண்ணிடுவா. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இங்க வருவாங்க, நான் இந்த அறையில பிணமா கிடப்பேன். விசாரணையில என் தங்கச்சியை கெடுத்துட்ட விஷயம் வெளியே வரும். நியாயம் கேட்க வந்த என்ன நீங்க கொண்டுட்டதா போலீஸ் நம்புவாங்க, அப்புறம் கோர்ட்டு ஜெயிலு. சோ நீங்க ஜெயிலுக்கு போறது நல்லதா இல்ல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா? பிளடி ஃபூல், உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சி இல்லையா? இல்ல அந்த உணர்வே உங்களுக்கு கஷ்டம் போச்சா? பாரு, கட்டின புடவைக்குள்ள தான் உன்னை பெத்த அம்மாவும் இருக்கா, உன் கூட பிறந்தவளும் இருக்கா. அப்புறம் அப்புறம் ஏண்டா என்ன மாதிரி பொண்ணுங்களை ஊதி தள்ளுற சிகரெட் மாதிரி நினைக்கிறீங்க சொல்லிடா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் வி கே விஸ்வநாத், தங்கச்சி புருஷனை டா போட்டு கூப்பிட்டேன். பட் ஒன்னு மட்டும் சொல்றேன், பேய புள்ளையாக்குறதும் பொண்ணுதான், பிள்ளைய பேயாக்குறதும் பொண்ணுதான். என்ன நீ பேயாக்கினத சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா சொல்லு. ஹான்சாமி, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துடாத. ஹான்சாமி சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா சொல்லுடா. என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? இப்ப எப்படி அங்க என் தங்கச்சியை கட்டிக்கிறியா சொல்லுடா, சொல்லு. அம்மா, உங்க தங்கச்சிட்ட இருந்து போன் வந்திருக்குமா? ஹலோ அக்கா, நான் வித்யா பேசுறேன். நான் சித்ரா பேசுறேன். என்னக்கா சூப்பர் ஸ்டார் ரஞ்சினின்னு சொல்லாம சித்ரான்னு பழைய பேர சொல்ற? ஊருக்கு தான் ரஞ்சினி, உனக்கு நான் அதே சித்ரா தான். ஹே குழந்தைங்க, கூப்பிடு கூப்பிடு. போக்கா, நான் தான் உனக்கு எவ்வளவு ஆசையா போன் பண்ண, நீ என்ன பத்தி கேட்டியா என் வீட்டுக்காரர் பத்தி கேட்டியா? உனக்கு எப்பவும் குழந்தைய பத்தி தான் நினப்பு. ஐயோ சரி சரி, உன் சண்டே அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல குழந்தைய பேசல. சீக்கிரம், அவ எங்கதான் விளையாடிட்டு இருக்கா கொஞ்சரு. அம்மா இந்தா உங்க பெரியம்மா கிட்ட பேசு. ஹலோ பீமா. ஹலோ ஹலோ ஸ்ருதி, எப்படிமா இருக்க? பெரியம்மா பேசுறேன், தெரியல என்னடா எப்படிமா இருக்க? எங்க முத்தம் கூடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன உங்க பெரியம்மா முத்தம் கொடுத்தாளா? போதும் குடு. என்னக்கா குழந்தைகிட்ட கொஞ்சம் ஆச்சா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்.
உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல கொஞ்சம் எமோஷனலான சீன். ஆஹா சரி, எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சு. ஓகேக்கா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே. நீ என்ன பண்ற? இங்க விளையாடு. அம்மா உனக்கு பால் கடிச்சு கொண்டு அங்கிங்கும் போக கூடாது. என்ன நீந்தானா? என்ன செஞ்ச? கொஞ்சம் இருங்க, மேக்கப் ரூம் போயிட்டு. யாரு? யார பாது?
என் ரஞ்சினிய தொட்ட நான் சும்மா இருப்பேனா? என்ன சத்தம்? என்னாச்சு? மேக்கப் ரூம்ல புகுந்து மனோர் சாரை யாரோ அடிச்சு போட்டாங்க. டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டாரு. அப்புறம் உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்க டிரைவர் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த டிரைவர் கேர்லெஸ் இருக்கிறதுனால தான் வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆகுது. நாளைக்கே வேற ஆள் மாத்தணும். சரி, வேற கம்பெனி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க வா. என்னங்க எனக்கு வேலை வேணுங்க. இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? மறுபடியும் கேப்பேன். பாப்போம். அம்மா என்ன வேலை கேட்ட? காலையில வா பாக்கலாம். சீக்கிரமா ஆட்டத்த முடிய அடுப்புல பால் பொங்கிடும். எங்கடி பொங்குது? இங்க எனக்கு அடிமைத்த பொங்குதே என் கோன்ஸ் குப்பி. உனக்குதான் ஆள் இருக்கா? அப்புறம் ஏன் என் சொக்கலிங்கத்தை சட்ட பண்றதுக்கு அலையிற? நான் எங்க அலையிறேன்? உன் சொக்கலிங்க தான் என் பின்னால் அலையும். நான் ஏதோ ஒரு ரூபாய் காய்கறி 3 ரூபாய் எழுதுறேன் அப்படி இப்படி அனுசரிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டத்த முடிய அங்க பால் பொங்கிடும். கவலையே படாத, பொங்குன பால் ஆத்தி நானே குடிச்சிட்டேன். ஹாய் சொக்கு. இங்க பாரு பருவதம், நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்படி அடிக்கடி சொக்கு சொக்குன்னு என் நெஞ்ச பட்டுன்னு புடிச்சுக்கிட்டு நான் படக்குன்னு கிளை வளர்ந்துருவேன். விஜய் கண்ணு, எதுக்கு சேஃப்டிக்கு வெள்ள புடவை ரெடி பண்ணிக்க? கல்யாணத்துக்கு முந்தையே விதவே ஆனாலும் ஆயிடுவேன். அது சரியா? இது என்ன கூத்து? கூத்தா? அர்த்தராத்துல அம்மா திடீர்னு கூப்பிட்டா அப்படியே அவுத்து போட்டு ஓடிடுவேன்ல. மேனேஜர்னா எப்பவும் ரெடியா இருக்கணும், அதுக்குதான் இப்படி. விஜய் கண்ணு, எனக்கு கண்ண சொருகுது. ஒரு தாளாட்டு பாட கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன்ல. என்ன பாட்டு? எது வேணாலும் பாடு. அவ பாடினா தூக்கம் வரமா? நான் பாட தூக்கம் வராதா? என்ன யாருன்னு நினைச்ச? கொல்லங்குடி கருப்பாய் வம்சம் பாகவதர் பரம்பரை. பரம்பரையே கேட்க சைக்கிள இல்ல பாட்டு வேறியா? சரிதான், இன்னைக்கு தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வரப்போகுது. பாடு. நான் உனக்காக பாடல, சொக்குக்காக பாடுறேன். சொக்கு பாடட்டுமா? பாடு பருவதம், பாடு. குறும்புக்காரர் பாடட்டுமா? ஏய் சொக்கு, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க நீ ஆடற? நான் ஆடுறேன். சொன்ன பேச்ச கேட்டாத்தா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? வண்ணா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா? அப்ப கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா? சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. என்ன மொத்த கேஸ் அவுட்டா? இதுக்கு பேரு பாட்டா? ஊர்ல ஒரு குழந்தை கூட தூங்க போறது இல்ல. என்ன சத்தம்? நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்குல்ல. நீங்க போங்கம்மா, நான் இங்க எங்கயாவது படுத்துக்கறேங்க. பரவாயில்லம்மா.
ஐயா ஷூட்டிங் பரப்பலவா டிரைவர் அம்மா இன்னைக்கு டிரைவர் வரல ஏ நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல நீங்க திட்டிங்களா அதனால இன்னைக்கு வேலைக்கு வரதா ஸ்டாப் பண்ணிட்டான் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் நான் இன்னைக்கு ஷூட்டிங் போறணும் தெரியும் இல்ல இப்போ என்ன ஏர்பட் பண்ணிருக்கீங்க நான் எப்படி ஷூட்டிங் போவேன் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிலா இருக்கீங்க ஆச்சமே அம்மா அவசரப்படாதீங்க நேத்து ஒரு பையனை இன்னி காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா அவன ரெடி பண்ணிட்டேன் யாரு அதோ சவத்துல பல்லி மாதிரி ஒட்டிட்டு இருக்கானே பச்சை கண்ண பையன் அவன் தான் ஓ நீயா அந்த டிரைவர் கவள திமிரா போச்சா நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க உன் பேர் என்ன சுப்பிரமணிங்க வண்டி எடு அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங்க அனுப்புறது யானைக்கு பிரசவம் பார்த்து குட்டியை வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு தேவதை ஒரு நேரமே சுகராகமே உருவாகுமே முல்லை மணக்கும் பண்டு மயக்கும் துள்ளி எழும் பூங்காக்கு ஒரு தேவதை சுகராக